தேவதையரின் இடையூறும் தீர்ப்பவர். இதிகாச காவியம் ஒன்று என்றால் அதன் ஆரம்பத்தில் வாக்தேவியாயும் வித்யாதி தேவதையாகவும் இருக்கப்பட்டவளை ஸ்தோத்திரிப்பதே பொருத்தம். அதுவே போதும் என்று தோன்றலாம். ஆனால் அவளுக்கும் முந்தி பிள்ளையாரை ஸ்தோத்திரிக்க வேண்டியிருக்கிறது. ஏன் இப்படி? அவளை நாம் ஸ்தோத்திரிப்பதற்கே ஏதாவது விக்னம் ஏற்பட்டுவிட்டால் என்ன பண்ணுவது? அதனால் முதலில் விக்னங்களை போக்கடிக்கும் விக்னேஸ்வரரை ஸ்தோத்திரிக்க வேண்டியதாகிறது. இதைவிடவும் முக்கியமாக இன்னொரு காரணமும் உண்டு. நாம் ஸ்தோத்திரிக்க முடியாமல் நமக்குத்தான் விக்னம் ஏற்படும் என்றில்லை. நாம் ஸ்தோத்திரிக்கும் தெய்வத்தை நமக்கு அனுகிரகம் பண்ண முடியாமல் அந்த தெய்வதைக்கும் ஏதாவது விக்னம் ஏற்படலாம். புராணங்களை பார்த்தால் தெரியும், சாக்ஷாத் பார்வதி பரமேஸ்வரர்கள், மகாவிஷ்ணு, அவருடைய அவதாரங்கள் சுப்பிரமணிய சுவாமி முதலானவர்களுக்கு கூட சில சந்தர்ப்பங்களில் எடுத்த காரியத்தை முடிக்க முடியாமல் விக்னங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அப்போது அந்த தெய்வங்களும் விக்னேஸ்வரருடைய சகாயத்தை கோரி பெற்று அவருடைய அருளாலேயே விக்னத்திலிருந்து நிவாரணம் பெற்றிருக்கிறார்கள். பிரம்மாதி தேவர்களும் இவரை நமஸ்கரித்தே கிருத்தியர்களாவார்கள் என்றுதானே ஆரம்பத்தில் சொன்ன ஸ்லோகத்திலும் பார்த்தோம். அதனாலேயே இவருடைய துணை அவர்களுக்கு இல்லாவிட்டால் அவர்களுடைய காரியங்களும் நிறைவேறாமல் விக்னம் ஏற்படும் என்று தெரிகிறதல்லவா? ஆகையினால்தான் ஒரு காவிய சிருஷ்டியாய் இருந்து அதன் ஆரம்பத்தில் சரஸ்வதியை ஸ்துதிப்பதானாலும், இதே மாதிரி தன லாபத்துக்காக லக்ஷ்மியை ஸ்துதிப்பதானாலும், நோய் நொடி தீர்வதற்காக சூரிய நாராயணனை ஸ்துதிப்பதானாலும், இப்படியே எந்த லட்சியத்தை முன்னிட்டு எந்த சுவாமியை ஸ்துதிப்பதானாலும் அந்த சுவாமியின் காரியத்துக்கும் விக்னம் ஏற்படாமல் ரட்சிக்கும் பிள்ளையாரைத்தான் முதலில் ஸ்துதிக்க வேண்டும் என்று ஏற்பட்டிருக்கிறது. ருத்ராபிஷேகமாக இருக்கட்டும், சண்டிஹோமமாக இருக்கட்டும், வேங்கட்ரமண சுவாமி சமாராதனையாக இருக்கட்டும், எந்த சடங்காகத்தான் இருக்கட்டும், பிள்ளையாருக்கு சுக்லாம்பரதரம் குட்டி கொள்ளாமல் எதுவும் தொடங்குவதில்லை. பிரம்மாதி தேவதைகளில் யாரானாலும் தங்கள் காரிய நிறைவேற்றத்துக்காக அவர்களும் இவரை நமஸ்கரித்தாக வேண்டியிருக்கிறது என்பதாலேயே அவர்களிடம் நாம் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து போய் வழிபாடு நடத்தும் போது அவர்களுக்கும் முந்தி இவரை வழிபட வேண்டும் என்று விதி ஏற்பட்டு விடுகிறது. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதியில் பிற தெய்வங்களும் போற்றும் பிள்ளையார் என்ற உரை பார்க்க